நமக்கு ஒரு பாலடைஞ்ச கைவிடப்பட்ட பில்டிங்குள்ள தனியா போகணும்னு நினைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துடும். இப்ப நம்ம பார்க்க போற இந்த வீடியோ சேனல் ஹாரருங்கிற ஜாப்பனீஸ் யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ணது. ஒரு பாலடைஞ்ச பில்டிங்க்கு போற இந்த யூடியூபர் ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கிறாரு. அங்கே பெரும்பாலான பிளேசஸ் டார்க்காக இருந்ததுனால அவருக்கு சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு ஃபுட்டேஜும் கிடைக்கல. கடைசியாக ஒரு ரூமில் லைட்டை பார்க்குற அவர் கேமராவை அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அங்கேயும் ஒரு கபோர்டையும் ஜாப்பனீஸ் டாலையும் தவிர சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் அவருக்கு தெரியாது, ஒரு அமானுஷ்யமான விஷயத்தை அவரோட கேமராவில் அவர் ஆல்ரெடி கேப்சர் பண்ணிட்டாருன்னு சொல்லி. これは本当に怖い。さすがにちょっとなんか大便器ですね。木があってなんか抜けてます。ライトがちょっとこの辺にしときます。これはちょっと怖いです。一旦出ましょう。ちょっとஅவர் கேமராவை பேன் பண்ணப்போ அங்கே இருந்த கிளாஸ் விண்டோவில் ஒரு அமானுஷ்யமான உருவம் அவரையே பார்த்துக்கிட்டு இருந்ததை பார்க்க முடியுது. ஆனால் அதை அவர் கடைசி வரைக்கும் கவனிக்கவே இல்லை. அந்த அமானுஷ்யமான விஷயத்தினால அவருக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு நம்புவோம். பைக்கில் லாங் டிரைவ்ங்கிறது நம்ம லைஃப்பில் எப்போவுமே மறக்க முடியாத பல ஹாப்பி மொமெண்ட்ஸை கொடுக்கும். ஆனால் இந்த பைக் டிரைவருக்கு அவர் லைஃப்பில் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருந்தது. இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ எந்த எடிட்டிங்கும் இல்லாத ரியல் கோஸ்ட் வீடியோ. மிட் நைட்டில் தன்னோட ஃப்ரெண்டு கூட நேஷனல் ஹைவேஸில் போயிட்டுருக்கிற இந்த பைக் டிரைவர் திடீர்னு வெள்ளை கலரில் காற்றுல மிதந்து வர்ற ஒரு அமானுஷ்யமான விஷயத்தை பார்த்து மிரண்டு போயிடுறாரு. உடனே ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல நிற்காம பைக்கை எடுத்துட்டு வேகமாக வந்துடுறாரு. அமானுஷ்யமான விஷயங்களை தொடர்ந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்டில் நமக்கே வெறுப்பாயிரும். அப்படித்தான் டிக்டாக் யூசரான சிட்ஸ்மகி தன்னோட வீட்டில் நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்களை கேமராவில் ரெக்கார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணுறாரு. அமானுஷ்யமான விஷயங்கள் அதிகமாக நடக்கிற ஒரு பாத்ரூமை நோக்கி கேமராவை செட் பண்ணுறாரு. அன்னைக்கு நைட்டே அவர் எதிர்பார்த்தது நடந்துச்சு. பாத்ரூம்க்கு உள்ளே இருந்து கருப்பாக அமானுஷ்யமாக ஏதோ ஒன்று மெல்ல எட்டி பார்க்குது. பாத்ரூம்க்கு உள்ளே மட்டும் நடந்துக்கிட்டு இருந்த அமானுஷ்யமான விஷயங்கள் இப்போ வீட்டுக்கு உள்ளேயும் நடக்க ஆரம்பிக்குது. வீட்டுக்குள்ள பல இடங்கள்லையும் யாரோ நடக்கிற மாதிரி சத்தங்கள் கேட்குறதா அவர் சொல்கிறாரு. அவர் வீட்டோட பெட்ரூமில் ரெக்கார்ட் பண்ண இந்த வீடியோவில் திரும்பவும் ஒரு அமானுஷ்யமான விஷயத்தை கேப்சர் பண்ணுறாரு. The power is out. There's no power.
but there's power in the other apartments. It's just mine. So I don't really understand why. Maybe I just go to the breaker box. கரண்ட் கட் ஆனதும் கேமராவை எடுத்துக்கிட்டு பெட்ரூம்க்கு உள்ள நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அங்க இருக்கிற காரிடார்ல கருப்பா ஒரு உருவம் நிக்கிறத பார்க்க முடியுது. அவரு கேமராவை திரும்பவும் அந்த இடத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது அங்க யாருமே இல்லை. இந்த அமானுஷ்யமான கருப்பு உருவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோல ஒரு டிக்டாக்கர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கு போறாரு. ரொம்பவே இருட்டா இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள கையில இருக்கிற ஃபிளாஷ் லைட்ஸ வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் அங்க வால்ல எழுதியிருக்கிற அந்த வித்தியாசமான சென்டென்ஸ கவனிக்கிறாரு. அதுல யூ கேம் டு டை அப்படின்னு எழுதியிருந்தது. அப்போ அங்க ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட கேட்டு கேமராமேன் கேமராவை அங்க இருக்கிற ஹால்வே பக்கம் திருப்புறாரு. பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்களும் அந்த சவுண்ட கேட்டாங்களான்னு கேக்குறாரு. கொஞ்ச நேரம் அமைதியா அந்த சவுண்டுக்காக வெயிட் பண்ற அவங்க கேமராவை பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஹால்வே பக்கம் திருப்பும் போதுதான் அந்த பயங்கரமான விஷயம் நடந்தது. கிரே கலர்ல அமானுஷ்யமான ஒரு முகம் அவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தது. அவங்க பயந்து அங்க இருந்து ஓடி வர்றதோட அந்த ஃபுட்டேஜ் முடிஞ்சிருந்தது. அந்த பயங்கரமான முகத்தை பார்த்த பலரும் அது ஏதாச்சும் ஒரு அமானுஷ்யமான விஷயமா இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா சில பேர் அது யாராச்சும் ஒரு மனுஷனா இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மிஸ்டீரியஸ் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. போர்ச்சுகீஸை சேர்ந்த யூடியூபரான சாமோஸ் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள போறாரு. அந்த வீட்டுல ஒரு சின்ன பையன் தண்ணியில மூழ்கி இறந்து போயிட்டதாகவும் அந்த பையனோட ஆன்மா இன்னமும் அந்த வீட்டை சுத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் அந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. Pois é, que estranho que limparam ali, mas aqui dentro não mexeram em nada, né, cara? Vem por aqui, apareça. Ixi. அங்க எந்த ஒரு அமானுஷ்யமான விஷயமும் நடக்காததால ரொம்பவே ஏமாற்றத்தோட அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத அந்த பயங்கரமான விஷயம் நடந்தது. Cuida com o degrau aqui, ó. Onde? Onde? Olha lá, já veio! Meu Deus, cara! Meu Deus, cara! வீட்டை விட்டு வெளியே போய்கிட்டு இருந்த யூடியூபர் எதேச்சையா கேமராவை வீட்டு பக்கம் திருப்ப அங்க இருக்கிற ஒரு வால்ல ஒரு சின்ன பையன் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த பையனுக்கு கண்ணு மூக்கு வாயின்னு எதுவுமே இல்லை. கொஞ்சம் முன்னாடி பார்த்தப்போ அந்த வால்ல யாருமே இல்லை.
இந்த வீடியோ ஃபேக்கா ரியலான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த பேக் ஸ்டோரியோட இந்த வீடியோவை பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.